ஹேலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர். சித்த மருத்துவத்தில் வர்மம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வர்மத்தை வச்சு நம்ம பல பேருக்கு மருத்துவமும் செய்யலாம், அதே நேரத்தில் இந்த போர் கலகைக்கும் அது வந்து யூஸ் ஆகும், சண்டை போடுறதுக்கும். வர்ம புள்ளிகள் வந்து உடம்புல நிறையவே இருக்குது. அந்த வர்ம புள்ளிகளை வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த நோய் வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். அந்த வர்மத்தை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வர்மம் யாருக்கு சொல்லித்தரலாம், யாருக்கு சொல்லித்தரக்கூடாது, அதை பற்றி பார்க்கலாம். வர்மம் யாரெல்லாம் கற்றுக்கலாம் அதை பற்றியும் பார்க்கலாம். வர்மம்னா என்ன? முதல்ல நம்ம உடலில் இருக்க உயர்நிலை இடங்களை வந்து குறிக்கும். அதாவது இந்த இடங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த இடத்துல வர்மத்தை யூஸ் பண்ணால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். இதை வந்து ஒரு மர்மமாகவே வச்சுட்டு இருந்தாங்க, அதாவது தெரிஞ்சவங்க யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து அநேக பேருக்கு வந்து சொல்லித்தர மாட்டாங்க. இந்த முன்னோர்கள் வந்து இதை வந்து மர்மமாகவே வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க, வைத்தியத்துக்கு மட்டும் இது வந்து யூஸ் பண்ணாங்க இந்த வர்மத்தை. அது வந்து ஒரு பாட்டு மூலமா நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சோன்னா டக்கு டக்குன்னு அசால்ட்டாக எல்லாருக்கும் கோபம் வரும். அப்போ வந்து நிறைய பேருக்கு இது வந்து தீங்கான விஷயத்தில் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் மேலே யூஸ் பண்ணி அவங்களோட உயிரே போகிறதுக்கான சந்தர்ப்பம்லாம் இதில் இருக்குது. அதனால் வந்து வர்மத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. வர்மம் யாரெல்லாம் கற்றுக்கலாம், யாராருக்கெல்லாம் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னா, முடுகுவது சண்டால கோபத்தாலே, முன்பாரான் பின்பாரான் முறைகள் பாரான், கடுகுவது ஆங்காரம் மனத்தில் கொண்டு, கற்ற வித்தியை மனத்தில் எண்ணி, நடுங்குவது நல்லோர் பெரியோர் தம்மை, நானிலத்திய ஏழைகளை நடுங்கச் செய்து, கெடுக்கவே ஈடு செய்து கொள்வானப்பா, கொடும்பாவம் அவனை வந்து குறுகுந்தானே. அதாவது இந்த வர்மம் தெரிஞ்சுக்கணும் வந்து எப்பவுமே ஒரு குரு இருக்காருன்னா வர்மத்தை சீடருக்கு சொல்லித்தரானா ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் சொல்லித்தரும். அது எல்லா விஷயத்துலேயும் அந்த கட்டுக்கோப்பு இல்லாதவனுக்கு வந்து சொல்லித்தர மாட்டாது. ஐம்பூதங்களையும் அடக்கணும், அடக்கி கோபம் காமம் குரோதம் எல்லாத்தையும் வந்து அடக்கி அவன் வந்து ஒரு சாந்தமான நிலையில் இருந்தால் தான் அவனுக்கு வர்மமே சொல்லித்தருவாங்க. அது மாதிரி இது வந்து அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு சொல்லித்தந்தால் தான் மற்றவங்களுக்கும் நல்ல யூஸ் ஆகும். இது அதாவது இல்லை, வைத்தியத்துக்கும் யூஸ் ஆகும், ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கும் யூஸ் ஆகும். மற்றபடி எல்லாருக்கெல்லாம் இதை இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் கற்றுக்கூடாது, எல்லாருக்குமே சொல்லித்தரவும் மாட்டாங்க அவங்க. ஓகே வியூவர்ஸ், நன்றி, வணக்கம். இன்னொருடைய மீட் பண்ணால் தேங்க்யூ.